ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சில்வர் க்ளீனிங் வந்து ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பேர் வந்து கொலுசு எடுத்திருக்கேன், இதை வச்சு தான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ என்ன யூஸ் பண்ணிங்கன்னா, பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் காமிக்க போகிறேன். நான் எடுத்திருக்கிறது சென்சுரைன். நீங்கள் எந்த கம்பெனி பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் வந்து சாஃப்டாக உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க, அல்லது கிளாத்து எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க பேஸ்ட்டை வந்து அந்த ஸ்பாஞ்சில் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு புலுசு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். சாஃப்டான பகுதி தான் யூஸ் பண்ணணும் அந்த ஸ்பாஞ்சோ கிளாத்தோ. ஏன் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா, வெளிப்பொருளில் வந்து ஸ்க்ராச்சஸ் பட வாய்ப்பு இருக்குது, அதனால தான். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் புலுசையும் அதே மாதிரி அப்ளை பண்ணி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு புலுசையும் சேர்த்து ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லாவே க்ளீனாக இருக்கு, பார்த்தாவே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். வாஷ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் நல்லா போகிற அளவு நல்லாவே நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்துக்க போகிறோம். நான் ஒயிட் டவல் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த கிளாத் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதை வச்சு நல்லா கொலுசில் உள்ள ஈரத்தையெல்லாம் எடுக்கிறேன். நல்லா துடைச்சிக்கலாம். ஸோ அடுத்த கொலுசையும் துடைக்கிறேன். ஈரம் ஃபுல்லாக இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் மெயின்டைன் பண்ண. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம விபூதி யூஸ் பண்ணி உடைக்க போகிறோம். அதே டவல் தான், ஆனால் அதில் வந்து நான் ஈரம் இல்லாத பார்ட் எடுத்துருக்கேன். ஈரம் இருக்கும்போது மெயினாக விபூதி அப்ளை பண்ணும்போது விபூதி அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே கொலுசு மேலே ஃபுல்லாக துடைக்கிறோம் யூஸ் பண்ணி. கொலுசையுமே இதே மாதிரி துடைச்சாச்சு. சூப்பராக இருக்குது. இது ஏன் விபூதி யூஸ் பண்ணி இது பண்ணுறோன்னா, அப்போ தான் வெள்ளிப்பொருளும் கருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கவர்லேயோ அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டோன்னா வெள்ளிப்பொருள் வந்து உங்களுக்கு கருக்கவே கருக்காதுங்க. எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.